வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக். பின்னாடி என்னன்னு பாக்குறீங்களா? தேங்காய் பூங்க. இன்னைக்கு பிளாக்ல தான் பார்க்க போறீங்க, தேங்காய் பூ போய் சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, எவ்வளவுப்பா ஒண்ணு? 80 100 80 100ஆ? சொந்த ஊர்னா உங்களது? விழுப்புரம் மாவட்டம், மேல்வங்கமூர். விழுப்புரம் மாவட்டமா? இதெல்லாம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? இதெல்லாம் வந்து கேரளா, பொள்ளாச்சி. பொள்ளாச்சி சைடு? பொள்ளாச்சி சைடுல. அங்க இருந்து இதுக்குனே இப்ப ரெடி பண்ணி எடுத்து வராங்களா? இது பிரான்ச் பிரான்ச்சா அப்படியே போய் விப்பீங்க நீங்க? பிரான்ச் இல்ல, அத பிரான்ச். அப்படியா? இல்ல, இப்ப இது அங்க இருந்து வருது இல்லையா? எல்லா இடத்துல இருந்து வருது இல்லையா? இது மார்க்கெட்ல இருந்து வந்து மார்க்கெட்ல இருந்து நாங்க எடுத்து வாங்கி செட். ஓ, இதுக்கு தனி மார்க்கெட் இல்ல, அந்த கோயம்பேடு மார்க்கெட் நம்ம. ஓ, அங்க தான் வருமா? கோயம்பேடு மார்க்கெட்ல வரோம். அங்க இருந்து நீங்க லோட் வண்டி எடுத்து வந்து அத அப்படியே சேல்ஸ் பண்ணுவீங்களா? இந்த பூ வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 8-9 மாசம் ஆகும் சார். இது 8-9 மாசம் ஆகும். காஞ்ச தேங்காய் இருக்குல்ல, பொதிச்சு வச்சு, மணல்ல பொதிச்சு வச்சு, இது வந்து வளைச்சு, தண்ணி பாசி வளைச்சு குடிங்கிட்டு செடி வந்த பிறகு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி செடி வந்த பிறகு? செடி வந்த பிறகு எடுத்துருவாங்க. ஓ, 8 மாசம் கழிச்சு இந்த மாதிரி செடி வரும். இந்த செடி எடுத்துட்டு காஞ்ச மட்டையை பிச்சுட்டு தேங்காய் பூ கூட பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஓஹோ, அந்த செடியை பிச்சுட்டு அந்த தேங்காய் மட்டையை பிச்சுட்டு அந்த இதை மட்டும் இப்போ அனுப்புவாங்க. இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கா? இதெல்லாம் 8-9 மாசம் ஆகும் இது வர்றதுக்கு. நம்ம இந்த பூ சாப்பிட்ணும் அப்படின்னா சரி, ஒரு பூ எடு, கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இதுனே. பதமா தட்டணுமா? கொஞ்சம் வேகமா தட்டினா இதுவாயிடுமா? பூ பூ உடஞ்சிரும். அதாவது ஒரு அச்சி மாதிரி தான் உள்ள அப்படியே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நேக்கு வேணும் இல்ல? இந்த பூ உடஞ்சிச்சு, அதையும் உடஞ்சாலும் நேக்க. ஓகே, வா வா, சான்ஸ்லெஸ். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன், அப்படியே பஞ்சு போல இருக்கு பாருங்க. உண்மையா பால்கோவா கவுத்து வச்சா எப்படி இருக்கும்? பால்கோவா கலர்ல இருக்கு பாருங்க. நேச்சுரல் ஃபுட் இதெல்லாம். கட் பண்ணுங்க, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இதுனே. இது எவ்வளவு? இது 100 சார். இது 100 ரூபாவா? சின்னது 80ஆ? சரி சரி, கட் பண்ணி கொடுங்க. ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து இந்த பூமி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பிளாக் போட்டிருப்போம். அப்புறமா பனங்கிழங்கு, அதாவது பனை நுங்கு இல்லையா, நுங்கு விழா கூட போட்டிருப்பேன். இந்த மாதிரி நேச்சுரலான விளாக் அதிகமாக நம்ம சேனலில் வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அந்த ரெண்டு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து கொடுப்பா பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது தேங்காய் பூவை. இதை பாருங்க, நல்லா அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். இது யாருன்னா சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். செம்ம இனிப்பாக இருக்குங்க, நல்லா இருக்குப்பா உண்மையிலே, நல்ல இனிப்பாக இருக்குது, செம்ம இனிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகுங்க இது நம்மளுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி சாப்பிடுங்க, காசுக்கு பார்க்காதீங்க. 80 100 தான் ஒரு சில இடத்துல. இதுதான்ப்பா 80 100ன்றீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாதா? இல்லை சார், இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. தாராளமா வாங்கி சாப்பிடுங்க. இது நான் வாங்கியிருக்கிற பூ வந்து 100 ரூபா பெரிய சைஸ். இது இந்த மாதிரி நேச்சுரல் பொருட்கள் நம்ம காசு கொடுக்கலாங்க. கூல்ட்ரிங்க்ஸுக்கு 80 ரூபா வாங்கி செலவு பண்றீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான பொருள் சாப்பிடுறதுக்கு ஒரு 80 ரூபா செலவு பண்ண, 100 ரூபா செலவு பண்றது தப்பே இல்லை. சரி, இந்த பூ சாப்பிட்டு இந்த தேங்காய் சாப்பிடக்கூடாதா? இது வேஸ்டா? சக்க மாதிரி இருக்கும், இனிப்பே இருக்காது. ஓ, இதை காய வச்சு எண்ணெய் எடுக்கலாமா? இருங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நம்ம அந்த பூ எடுத்து சாப்பிட்டுட்ட பிறகு, ஓகே ஓகே, இந்த பூ எடுத்து சாப்பிட்டுட்ட பிறகு
இதுல வருது இல்லையா தேங்காய் இந்த தேங்காய் என்ன பண்றாங்க மறுபடியும் வெயில்ல காய வைக்கறாங்க காய வச்சு தோ காய வச்சிருக்காரு பாருங்க வெயில்ல காய வச்சு தேங்காய் எண்ணெய் எடுக்கறாரு உங்களுக்கு இது தோ காய வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது காய வச்சிருக்காங்க சரி இப்போ இது இதுல இந்த பூ எடுத்துட்டு இந்த தேங்காய் காய வைக்கிறதுனால என்ன நல்லா வருமா அப்படியா இல்ல நம்ம தேங்காவை முழுசா காய வச்சு அந்த பருப்பை காய வச்சு அது அதல எண்ணெய் எடுத்தா நிறைய வரும் இந்த மாதிரி பூ எடுத்துட்டோம்னா இதுல அந்த சத்துக்கள் எதனா தேங்காவே கொப்பரை தேங்காய் தான் சார் எண்ணெய்க்கு தான் இது யூஸ் ஆகுமே இது வேற எதுக்கு யூஸ் ஆகாது சட்னி கிட்னி எதுமே யூஸ் ஆகாது எண்ணெய்க்கு மட்டும் தான் ஆஹா அப்ப இதுல எண்ணெய் வரும் காய வச்சா எண்ணெய்த்துக்கு நல்லது இது வந்து வயித்து புல்லு அல்சருக்கு வாய் புல்லு தைராய்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது எல்லாத்துக்குமே நல்லது மெடிசன் சம்பந்தப்பட்ட பொருள் அதாவது காலையில நம்ம வெறும் அல்சருக்கு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இல்ல ஏன்னா அந்த தேங்காய் பால்லாம் சாப்பிட்ற மாதிரி இது அதுவும் சேம் இதே தான் இல்ல சரி இப்போ நம்ம இது எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம தென்னங்கன்று வளர்க்கணும் தென்னை மரம் வளர்க்கணும் அப்படின்னா வச்சா வருமா சார் மேல மட்டை இருக்குல்ல மட்டை பிச்சுட்டு பிறகு வராது மட்டை இருந்தா மட்டும் தான் வரும் மட்டையை பிச்சுட்டா வராதா இல்ல இதுதானே விதை அப்ப இதை ஊனி வச்சா செடி வளரணுமே இந்த மரம் வளரணுமே மட்டை இருந்தா தான் வரும் ஓ மட்டை இருந்தா தான் அது வளரும் ஆமா மட்டையோட இருக்குது அது எடுத்துட்டு மட்டையை பிச்சிட்டு இது பூவுக்குனே பேக் பண்ணி அவ்வளவுதான் இதோட இது பூவுக்குனே எடுத்ததுனால மறுபடியும் இதை வைக்க கூடாது வச்சா வளராது ஆஹா இல்ல எத்தனை மணிக்கு வருவேன் உனக்கு எவ்வளவுதான் வியாபாரம் நடக்கும் இது எட்டு மணிக்கு எல்லாம் வந்துருவேன் பத்தரை மணி வரலாம் இருப்பியா சரி இதுக்கு இப்ப இது எக்ஸ்பிரி டேட்னா இப்ப இது இப்போ ஒரு தேங்காய் வாக்குது இது எவ்வளவு நாள் வரலாம் வச்சுப்பீங்க அப்படியே அப்படியே வச்சிருந்தா ஒரு மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் இருக்கு சார் ஒண்ணுமே ஆகாது ரெண்டு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஈரப்பதம் இருக்கணும் ஆனா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இதுவாயிடுமா பஞ்சு மாதிரி ஆயிடும் பஞ்சு மாதிரி ஆயிடும் அப்படியா ஓகே நீங்க வந்து பூந்தமல்லி பக்கம் வரா மாதிரி இருந்தீங்கன்னா போரூர் சிக்னல் தாண்ட உடனே சரணா ஸ்டோர் இருக்கு சரணா ஸ்டோர் ஆப்போசிட்லயே தம்பி கடை வச்சிருக்காப்புல இந்த பக்கம் கிண்டிலேருந்து வரீங்க அப்படின்னா அதே தான் கிண்டிலேருந்து வரீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு போரூர்லேருந்து போற தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கு தம்பியோட கடை யூடர்ன் பண்ணி வரணும் யூடர்ன் அந்த சரணா ஸ்டோர் யூடர்ன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தம்பியோட கடை இருக்கு இந்த மாதிரி நேச்சுரலான இயற்கையான பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரலாமாப்பா 10:30 மணி வரலாம் இங்கே தான் இருப்பார் போரூரில் தான் நான் சொன்ன அட்ரஸ் இங்கே தான் பாருங்கள் சரணா ஸ்டோர்கள் தான் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலான பொருளை வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி உங்களுக்கு இந்த தேங்காய் பூ வேணும் அப்படின்னா போரூர் சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 பூ 5 பூ கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா தம்பி வந்து வீட்டுக்கே எடுத்துன்னு வந்து டோர் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு தம்பியோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய விளாக் எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு நோக்கிய போது ஃபஸ்ட்டு வந்து நுங்கு விளாக் போட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த பூமி சர்க்கரை கிழங்கு இப்போ இந்த பூ தேங்காய் பூ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நிறைய விளாக் வீடியோஸ் போடுறேன் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக வீடியோட சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிப்பா